பெருகட்டும் உங்க கிருபைகள் பெருகட்டும் ஓ வேற எதுவும் பெருக வேண்டாம்ப்பா நீர் மட்டும் என் வாழ்க்கையில பெருகுங்கப்பா என் வாழ்க்கையில நீர் பெருகட்டும் ஓ நீர் மட்டும் பெருகட்டும் அப்பா எல்லாரும் சேர்ந்து நீர் மட்டும் பெருகணும் ஒரு அர்ப்பணி போடு ஆண்டவரை பார்த்து நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா சத்தமா ரெண்டு கரங்களை உயர்த்தி சிலுவைய பாருங்க உங்களுக்காக அடிக்கப்பட்ட சிலுவை உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார் உங்க பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் இயேசு கிட்ட மட்டும்தான் இருக்கு உங்களை விடுதலையாக்க கூடிய அதிகாரம் இயேசு கிட்ட மட்டும்தான் இருக்கு ஓ உலகத்தின் பாவத்திற்காக பரிசுத்தர் பாவமறியாதவர் பாவம் பாராத சுத்த கண்ணர் உங்களுக்காக அவர் பாவமாக்கப்பட்டார் உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் உங்களுக்காக 40 குறைய 39 அடிகள் ஓ சரீரத்திலே அடிக்கப்பட்டார் விழாவுல குத்தப்பட்டார் ஒவ்வொரு காயங்களும் உங்களுடைய பாவங்கள் தான் அவருடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காயங்களும் நீங்க செய்த அக்கிரமங்கள் உங்களுடைய வியாதிகளை இயேசு சிலுவையில சுமந்திருக்கிறார் உங்களுடைய பாவங்களை இயேசு சிலுவையில சுமந்திருக்கிறார் அதை பார்க்கும்போது உங்களுக்கு விடுதலை உண்டு சிலுவை பக்கத்துல நீங்க போகும்போது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு உங்களுக்கு மீட்பு உண்டு ஆண்டவரை பார்த்தப்பா என்ன மன்னிங்கப்பா என் பாவத்துக்காக நீங்க அடிக்கப்பட்டிருக்கீங்களப்பா என் சாபத்துக்காக அடிக்கப்பட்டிருக்கீங்களப்பா என் மீறுதலுக்காக நான் உமக்கு விரோதமா எத்தனை முறைப்பா எத்தனை டைம் நான் பாவம் பண்ணிருக்கப்பா என்ன மன்னிங்கப்பா இன்னைக்கு உங்களை அணைக்கிறார்
உங்களுடைய கரங்களுக்கு இயேசு முத்தம் கொடுக்கிறார். உங்க கண்ணத்துல இயேசு முத்தம் கொடுக்கிறார். உங்களை கட்டி அணைத்து நீ என் பிள்ளப்பா, நீ என் பிள்ளடா, நீ என் மகமா, நீ என் மகன் உங்களை அணைக்கிறார். அந்த இயேசுவுக்கு நல்லா கரங்களை தட்டி, ஓ அப்பா பிதாவே என கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். லாபா கபா கபாலபோ தகப்பனுக்கு பரம பிதாவுக்கு நல்லா கரங்களை தட்டி இயேசுவே அல்லேலூயா ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் தேடி வரலைன்னா நம்ம இந்த இடத்துல இவ்வளவு பிரகாசமா இவ்வளவு செழிப்பா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போதெல்லாம் அவங்களுடைய லைஃப் எனக்கு ஆச்சரியத்தை தான் கொண்டு வந்திருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படியெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? உதாரணத்துக்கு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் கடலை மிட்டாய் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தேன்டா, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது, ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குறேன், அதாவது ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், வாழ்க்கையே அற்புதமாய் மாறும். அதுக்கு காரணம் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவி. ஆண்டவருடைய ஆவியானவர் யாருக்குள்ளே இருக்கிறாங்களோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அற்புதமாக மாறும், நடக்க அற்புதமாக மாறும், செயல்கள் அற்புதமாய் மாறும். இந்த அற்புதத்தை கர்த்தர் உங்கள் லைஃப்பில் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா ஆமென். ஒரு புதிய பாடல், நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் என்னை காத்து நடத்தினாரே, நான் வெக்கப்பட்ட இடத்துல என்னை தூக்கி நிறுத்தினாரே. 1 2 3 4 ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் என்னை காத்து நடத்தினாரே, வெட்கப்பட்ட இடங்களில் என்னை தூக்கி நிறுத்தினாரே. ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் என்னை காத்து நடத்தினாரே, வெட்கப்பட்ட இடங்களில் என்னை தூக்கி நிறுத்தினாரே. இப்ப தலைக்கு மேல நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், நன்மை செய்தவரை கொண்டாடுவோம். நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், நன்மை செய்தவரை கொண்டாடுவோம். நல்ல தெய்வத்துக்கு நன்மை செய்தவரை கொண்டாடுவோம், நல்ல தெய்வத்துக்கு நன்மை செய்தவரை கொண்டாடுவோம். சத்துரு எழும்பினாலும் உயர்வை தடுத்தாலும் தெரிந்தவர் விட்டுவிடல. புயலே அடிச்சாலும் உலகம் சிரிச்சாலும் அழைத்தவர் கைவிடல. சத்துரு எழும்பினாலும் உயர்வை தடுத்தாலும் தெரிந்தவர் விட்டு விடல. சொல்லுவோம், புயலே அடிச்சாலும் உலகம் சிரிச்சாலும் அழைத்தவர் கைவிடல. சத்துரு எழும்பினாலும் உயர்வை தடுத்தாலும் தெரிந்தவர் விட்டு விடல. வாக்கு தந்தவர் மாறிடவில்லை, அற்புத செயல்கள் குறையவே இல்லை. வாக்கு தந்தவர் மாறிடவில்லை, அவர் அற்புத செயல்கள் குறைய. இப்ப தலைக்கு மேல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், நன்மை செய்தவரை கொண்டாடுவோம். சத்தமாய் நல்ல தெய்வத்துக்கு உற்சாகமாய் நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், நன்மை செய்தவரை கொண்டாடுவோம். நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், நன்மை செய்தவரை கொண்டாடுவோம்.
ஒரு கண் முன்னே விருந்தை தந்து தலையை உயர்த்தினாரே ஓ மனிதன் தள்ளிட நொறுக்கி விழுந்தேனே தோளில் தூக்கினாரே பிசாசு கண் முன்னே விருந்தை தந்து தலையை உயர்த்தினாரே ஓ செட்டைக்குள் என்னை மறைத்து கொண்டாரே கிருபையினால் என்னை மூடிக்கொண்டாரே செட்டைக்குள் என்னை மறைத்து கொண்டாரே கிருபையினால் என்னை மூடிக்கொண்டாரே தலைக்கு மேல நன்மை செய்தவரை கொண்டாடுவோம் நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம் நன்மை செய்தவரை கொண்டாடுவோம் நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம் நன்மை செய்தவரை கொண்டாடுவோம் சேர்ந்து நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம் நன்மை செய்தவரை கொண்டாடுவோம் நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க ஹல்லேலூயா ஆமென் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை சுகம் ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர் நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும் இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும் மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும் நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும் முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரலையாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஐ சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம் சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 5:45 மணிக்கும் இரண்டாம் ஆராதனையில் காலை 7:45 மணிக்கும் மூன்றாம் ஆராதனையில் காலை 9:45 மணிக்கும் நடைபெறும் மாதாந்திர அறிவிப்புகள் ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதலாம் தேதியன்று எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை அன்று கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறும் இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்று கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் வாரத்திற்கான அறிவிப்புகள் ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் ஆண்களுக்கான ஜப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் வாலிப சகோதரிகளுக்கான ஜப கூடுகை மாலை 5 மணிக்கு நடைபெறும் நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஜப குழுவாக இணைந்து சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது சபை ஆராதனையில் கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் எங்களது முகவரி ஐபிஏ ஜெப ஆலயம் சர்வம் தியேட்டர் பின்புறம் பொள்ளாச்சி மெயின் ரோட் கிணத்துக்கடவு 642109 ஜெப உதவிக்கு பாஸ்டர் இ ஜெயராஜ் 9443435618 9488738284